ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சூப்பரான மசாலா சுண்டல். ஓகே வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மசாலா சுண்டல் ரெடி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ வந்து வெள்ளை சுண்டலை வந்து 8 மணி நேரம் நல்லா அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா சுண்டல் ரெடி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஊற வச்ச சுண்டல் கரெக்டாக 8 மணி நேரத்துக்கு நல்லா நம்ம சூப்பராக ஊறிடுச்சு. நல்லா இந்த பக்குவத்துக்கு ஊறினதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து இதில் குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஊற வைக்கல அப்படின்னா ஒரு 6 விசில் போல் விட்டிங்கன்னா சூப்பராக மசிஞ்சு வெந்துடும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க 8 மணி நேரம் ஊற வச்சுருக்க எல்லா சுண்டலையும் நல்லா தண்ணியை வடித்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி பத்தலை, அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கரெக்டாக 2 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கிடையில் நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அந்த சுண்டலுக்கு ஏற்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ இப்போவே போட்டால் தான் உப்பு வந்து அந்த சுண்டலோடு சேர்ந்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக இதை வந்து கரெக்டாக 2 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு சூப்பராக வேகும், சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பு எல்லாம் நல்லா சேர மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து குக்கரில் விசில் போட்டுக்கலாம், 2 விசில். அதுக்கிடையில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 5 பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா குறகுறப்பாக சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முக்கியமான மசாலாவே. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் நாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக மசாலா சேர்த்து சுண்டல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டீ டைமில் டீயோட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அடுத்ததான் நம்ம வேக வச்சு சுண்டல் பாருங்கள், சூப்பராக இந்த பக்குவத்துக்கு அமுக்கணோட நல்லா அமுகிற அளவுக்கு சூப்பராக வெந்துருச்சு. இதை வந்து அந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுத்ததாக சுண்டல் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் போல் கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் இறக்கி அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பச்சை மிளகாய். இந்த வீடியோ கிளிப் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குறக்குறப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த சீரகம், பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வெங்காயமும் சின்ன பச்சை மிளகாவாக குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பச்சை மிளகாய், வெங்காயம் இந்த மசாலா சேர்த்து அரைச்சி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக தாளிக்கிறத விட இந்த மாதிரி மசாலா சேர்த்து அரைச்சி வச்சு நம்ம வந்து சுண்டல் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு. அடுத்ததாக வேக வச்சுருக்க சுண்டல் எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் தண்ணி இல்லாமல், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இடையில நான் போடும்போது கொஞ்சம் பத்தலை, அதனால் போட்டுக்கிட்டேன். நீங்கள் போடும்போதே 3 டேபிள்ஸ்பூன் போல் உப்பு போட்டிங்கன்னா அந்த கடலையோடு சேர்ந்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா ஒன்று சேர அந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு டீ போட்டு சுருக்குனி இஞ்சி டீ போட்டு இந்த மசாலா சுண்டலை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக தாளிக்கக்கூடிய சுண்டலை விட இந்த மாதிரி மசாலா சேர்த்து சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை துவைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன், மல்லித்தலை இல்லாதனால. நீங்கள் வந்து மல்லித்தலை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு டீயோட சேர்ந்து சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கற்றுக்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இஞ்சி டீ போட்டு நல்லா சுருக்குன்னு அதை வச்சு அதோட சேர்த்து இந்த மசாலா சுண்டலோட சாப்பிடும்போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கற்றுக்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபா.